Hi friends, hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவாடு தொக்கு ரொம்ப ரொம்ப சுவையா பாரம்பரிய முறையில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒரு கிள்ளி போட்ட சாம்பாரோட கருவாடு தொக்கு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். வாங்க, இந்த கருவாடு தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சமாக துண்டு கருவாடு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சுட தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஊற விட்டு ஒரு 2-3 டைம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடில் மண்ணெலாம் அதிகமாக இருக்கிறதுனால இதை நல்லா கலந்து விட்டு இதில் இருக்கிற செதில்கள்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2-3 டைம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி சுட தண்ணியில் சேர்த்து சுத்தம் பண்ணும்போது வேக வைக்கிறதுக்கு டைம் எடுக்காது. பாருங்கள், சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன மண்சட்டி எடுத்துக்கோங்க. மண்சட்டி சூடான பிறகு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் இதோட சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். வெந்தயம் அதிக நேரம் இருந்துச்சுன்னா கசப்பு தன்மை எடுக்க ஆரம்பிக்கும். கடுகு பொரிஞ்ச உடனேவே நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 பல் பூண்டை தட்டி எடுத்துருக்கேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு தட்டி சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கிச்சின்னா நல்ல ஒரு கிரேவி பதம் கிடைக்கும் நமக்கு. இன்றைக்கி புளியெலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, நான் இன்றைக்கி தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பிறகு இது கூட 1/2 டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதே டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி துண்டு கருவாடெல்லாம் இந்த தொக்கு செய்யணும்னு கிடையாது, நீங்கள் எந்த கருவாடில் வேணலாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துட்டு இப்போது தொக்குக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடு நல்லா உப்புத்தன்மையாக இருக்கிறதுனால 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கருவாடு வேகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சமாக கொதிக்க விட்டு வேக விட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு இந்த அளவு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இடையில இடையில் அடி பிடிக்காத அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும், சட்டுன்னு கருவாடு வெந்துடும். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை கொதிக்க வச்சா போதும். கருவாடுத்துக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போது கருவாடுத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாடுத்துக்கு ரொம்ப சுவையாக ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கிள்ளி போட்ட சாம்பாரோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.